திமுகவின் 8 மாத ஆட்சி அறிக்கையாச்சு என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மழைநீர் தேங்கியது கூட சரி பண்ணாமல் முந்தைய ஆட்சி செய்த தவறுதான் என்று சொல்லி சாக்குப்போக்கு சொல்லுகின்ற ஆட்சியாக இருக்கின்றதை தவிர அறிக்கையில் மட்டுமல்ல இன்றைக்கு மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியில் ஒன்றும் ஏமாந்து வாக்களித்து விட்டோம், பொய்யான தேர்தல் வாக்குறுதலை நம்பி இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் ஏமாற்ற தாய்மார்கள் குறிப்பாக கிராமங்களில் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, நீர்த்தெருவு ரத்தாக இல்லை, இவர் சொன்னதே ஒன்றும் செய்யாத ஆட்சியாகத்தான் இன்றைக்கு இருக்கின்றது. வெறும் அறிக்கை ஆட்சி தான் நடக்கின்றது என்பதை நாங்கள் மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்ப்போம், அதுக்கு நிவாரணங்களை பெற்றுத்தருவோம்.